ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் மிஸ்டர் குல் சினிமாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லிஃப்ட் படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட முதல் டீடைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் காமிக்கிற ஐடி கம்பெனியோட பேர் என்னென்னா அமர்க். ஸோ இந்த அமர்க் அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் படிச்சிங்கன்னா கர்மா அப்படிங்கிற வரும். ஸோ இந்த கர்மா தான் இந்த லிஃப்ட் படத்தோட ஒரு மேஜர் தீமாகவே இருக்குது. கர்மாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்ப வரும். ஸோ இந்த என்டையர் லிஃப்ட் மூவியுமே பார்த்தீங்கன்னா January 18 January 19 ஏர்லி மார்னிங் 3:00 நடக்கிற வரைக்கும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை நமக்கு டைரெக்டாக எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் ஒரு ஷார்ட்டில் வந்து அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேட்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஷார்ட்டில் வந்து January 18 இன்னொரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா January 19 காமிச்சிருப்பாங்க. தேர்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, தேர்ட் லிஃப்ட் மூவி வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வந்து காமிச்சிருப்பாங்க. வெல், ஐடி கம்பெனினாவே தெரியும், எல்லாரும் பொதுவாக நிறையா கோட்ஸ்லாம் வந்து அந்த இதில் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக எடுத்துக்கலாமா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும் போது தான் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃப்ரேமில் இந்த கோட்டை நமக்கு காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த கோட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்ஷின் ஹார்பர் ஆர் ஷெஃப் பட் இட் வாஸ் நாட் ஷிப் மேட் ஃபார். கோட்டுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துறைமுகத்தில் இருக்கிற கப்பல் எப்போவுமே சேஃபாக தான் இருக்கும், ஆனால் அந்த கப்பல் வந்து துறைமுகத்தில் நிற்கிறதுக்காக செய்யப்பட்டதல்ல. ஸோ இதுதான் வந்து அந்த கோட்டுக்கான ஒரு தமிழ் விளக்கம். வந்து எப்படி இந்த படத்தோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படத்தில் கட்டத்தில் ஹரிணி வந்து சுற்றலாம் அப்படின்ட்டு அங்கங்கேயும் வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ கேன்டீனில் வந்து ஒரு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ கவின் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எப்படியாச்சும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம வந்து கடந்துட்டோம்னா வார்னிங் பேட்ச் வந்துடுவாங்க, அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அவங்க அவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமே அந்த அமானுஷ்யமான விஷயங்கள் நிறையா நடக்கிறதுங்காட்டிக்கு கவின் எடுக்கிற தைரியமான முடிவு தான் பார்த்தீங்கன்னா அமிர்தாவையும் கவினியுமே காப்பாற்றிருக்குது. அடுத்த டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் கவின் வந்து லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஸோ 5th floor ஒரு நபர் வந்து உள்ளே வந்துட்டு 3rd floor ப்ளஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வெல், அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அது வந்து ஒரு ஆவி அப்படின்ட்டு. இது யாரோட ஆவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் கமிப்பாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வரும் அது நம்ம சுந்தர் அப்படின்ட்டு. ஸோ சுந்தருமே வந்து சூசைட் பண்ணும்போது சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5th floor தான் இருந்திருப்பார். 5th floor அவர் லிஃப்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறக்கு அந்த ஒரு சமயத்தில் தான் வந்து அவர் சூசைட் பண்ணிக்குவார். அடுத்த டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் கவின் வந்து குரு பிரசாத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த குரு பிரசாத் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருக்கிற மாதிரி நிறையா சீனில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது கனெக்ட் பண்ணுற விதமாக லெஃப்ட் ஹேண்டில் தான் சைன் பண்ணுவார், ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் தான் வாட்ச் கட்டியிருப்பார். ஸோ இதெல்லாம் மேபி நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, பட் நிறைய பேர் மேஜர் நோட்டீஸ் பண்ணாத இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டேன், குருபிரசாத் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிற அந்த கம்ப்யூட்டர் டேபிளை பாருங்களேன். ஸோ அதில் மவுஸ் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்காது, லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். இதுக்கான காரணம் மேஜராக வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாமே தன்னோட லெஃப்ட் சைடில் தான் வந்து மவுஸை வச்சுருப்பாங்க. இருக்கிற மற்ற கம்ப்யூட்டர்ஸுமே பாருங்கள், எல்லா மவுஸுமே வந்து ரைட் சைடில் இருக்கும், பட் குருபிரசாத் யூஸ் பண்ணிருக்கிற அந்த சிஸ்டத்தோட மவுஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டீட்டெயில் தான். ஸோ இந்த டீட்டெயிலுமே வந்து அவங்க ஆட் பண்ணது ரொம்பவுமே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த டீட்டெயில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஹரிணி வந்து சூசைட் பண்ணி இறந்து போகிற மாதிரி குரு பார்ப்பாரு. ஸோ அந்த ஒரு சமயத்தில் திரும்ப அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹூ ஸ்டோல் மை ஜாப் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்கும், அந்த நமக்கு கவினை கமிப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவரோட ஜாப்பை திருநது வந்து இப்போ கவினாக தெரிகிறாரு, பட் ஆக்சுவலாக திருநது கவின் கிடையாது. டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, கவின் வந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் லிஃப்ட்டை வந்து அறுத்து ஒன்று அப்படிங்கிறக்காக ஒரு அந்த கட்டிங் மிஷின் தேடுவார். அந்த டூல்ஸ்லாம் வந்து இந்த லாக்கரில் தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வரத்தில் காமிச்சிருப்பாங்க. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5th floor வந்து லஞ்ச் சாப்பிட்ருக்கோம் அந்த ஒரு சமயத்தில், இந்த ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பக்கத்தில் நின்று அந்த மெக்கானிக் கிட்டே வந்து அந்த டூல் பாக்ஸில் 9th floor இருக்கிற லாக்கரில் வை அப்படின்னு சொல்லியிருப்பார். மேபி இந்த இடத்துல வந்து கவின் அதை கேட்டிருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து 9th floor இருக்கிற லாக்கரில் ஏதோ ஒரு லாக்கரில் வந்து அந்த டூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து கவினுக்கு தெரிஞ்சிருக்கு.